அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா காஸ் சீடல் மெத்தட் இந்த டாப்பிக்கில் இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் கலை செல்வன் அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க இது அவருக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்காகவும் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இங்கே முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நம்ம முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்வல் டு எய்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் இதில் நம்ம என்ன பண்ண போறோன்னா ஃபஸ்ட் ஈக்வேஷனில் x டேர்ம் மட்டும் இங்கே வச்சுருக்கணும் செகண்ட் டேர்மில் y டேர்ம் மட்டும் இந்த இடத்துல இருக்கணும் தேர்ட் டேர்மில் இசட் டேர்ம் மட்டும் இங்கே இருக்கணும் இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம் இந்த எயிட் எக்ஸ் இங்கே இருக்கட்டும் இந்த எயிட் அப்படியே இருக்கட்டும் இது ரெண்டும் ப்ளஸ்ல இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒய் மைனஸ் இசட் அப்படின்றது ஆகும் இப்போ இதில் மல்டிப்ளையில் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் நம்ம வச்சிங்கன்னா மல்டிப்ளையில இருக்கிற இந்த எயிட் அந்த பக்கம் போனால் டிவைடில் வந்து நமக்கு ஆகும் அப்போ எயிட் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் இது தான் வந்து நம்ம அப்ராக்சிமேஷன் போட போகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இது தான் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் இந்த செகண்ட் ஈக்வேஷன் பார்த்திங்கன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்வல் டு ஃபோர் இதில் ஃபோர் ஒய் மட்டும் இங்கே இருக்கட்டும் இந்த ஃபோரும் இங்கே இருக்கட்டும் இது வந்து மைனஸ் டூ எக்ஸ் அங்கே போகும் இது வந்து மைனஸ் இசட் அங்கே போகும் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் இசட் ஸோ ஒய் மட்டும் இங்கே இருக்கட்டும் இந்த ஃபோர் இங்கே டிவைடில் போகட்டும் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் இசட் இது நமக்கு அப்ராக்சிமேஷனுக்கு போட வேண்டிய ஒய் ஃபார்முலா நெக்ஸ்ட்டு தேர்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் இப்போ இதில் த்ரீ இசட் மட்டும் இங்கே இருக்கட்டும் இந்த ஃபைவ் இங்கே இருக்கட்டும் இந்த எக்ஸும் இந்த த்ரீ ஒய்யும் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் அப்படின்னு நமக்கு ஆகும் இப்போ இசட் மட்டும் இருக்கட்டும் இந்த பக்கம் டிவைடில் போயிடும் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் அப்படின்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இப்போது அப்ராக்சிமேஷனுக்கான மூணு ஈக்குவேஷன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷனில் எல்லா வேல்யூமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ இந்த இந்த இடத்துல இருக்கோ அதை நம்ம ஜீரோ வாக்கிக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்கிறதால நான் எக்ஸோட வேல்யூவை ஒன்னுன்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறேன் இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா ஒன் பை எயிட் எயிட் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் இப்போ இங்கே என்ன பண்ணணுன்னா ஒய்க்கும் இசட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் அப் அப்ராக்சிமேஷனில் ஜீரோ அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் ஏன்னா ப்ரீவியஸ் வேல்யூ எதுவும் இல்லை இப்போ இந்த ஜீரோவை இங்கே அப்ளை பண்ணால் ஒன் பை எயிட் எயிட் மைனஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஒய்க்கு பதிலாக ஜீரோ இசட்டுக்கு பதிலாக ஜீரோ ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷனில் எப்போமே அந்த வேரியபிள்ஸுக்கு ஜீரோ தான் கொடுக்கணும் அப்போ இது என்னாகும் எயிட் பை எயிட் அப்போ ஃபஸ்ட்டு அப்ராக்ஸிமேஷனோட வேல்யூ வந்து நமக்கு ஒன் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து ஒய் ஈக்வேஷன் எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் இந்த இடத்துல ஒன் ஒன் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கிறோம் ஒன் பை ஃபோர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் இசட் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணுன்னா ப்ரீவியஸாக என்ன கண்டுபிடிக்கிறோமோ அந்தந்த வேல்யூலாம் அடுத்தடுத்து ஈக்குவேஷனில் நம்ம போட்டுகிட்டு வரணும் இப்போ எக்ஸுக்கு இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒன் கொடுக்க போகிறோம் இசட் வந்து இதுக்கு முன்னாடி வேல்யூ ஜீரோ தான் அப்போ அதையே தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை இங்கே அப்ளை பண்ணலாம் அப்போது ஒன் பை ஃபோர் ஃபோர் மைனஸ் டூ இன்டூ எக்ஸுக்கு பதிலாக ஒன்று இசட்டுக்கு பதிலாக ஜீரோ ஸோ இப்போது ஒன் பை ஃபோர் ஃபோர் மைனஸ் டூ ஸோ இது எப்படி ஆகும்னா டூ பை ஃபோர் ஆகும் இதை டூ பை ஃபோரை டிவைட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது நமக்கு வரும் இப்போ நம்ம இசட் ஒன் அதனுடைய ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம் ஒன் பை த்ரீ ஃபைவ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ரீவியஸாக என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்குமோ அந்த வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எக்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன்று அது அப்படியே இருக்கட்டும் ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போ கண்டுபிடிச்ச ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஒன் பை த்ரீ ஃபைவ் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக ஒன் 3 இன்டூ ஒய்க்கு பதிலாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் 1 பை த்ரீ ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஃபைவ்லேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டூ பாயிண்ட் வரும் 2.5 பாயிண்ட் ஃபைவ் த்ரீயால் டிவைட் பண்ணும்போது நமக்கு இசட் ஒன்னோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் முடிச்சிட்டோம் இப்போ செகண்ட் அப்ராக்சிமேஷனுக்கு போக போகிறோம் இப்போ செகண்ட் அப்ராக்சிமேஷன் போகலாம் நம்ம செகண்ட் அப்ராக்சிமேஷன் ஒன்று எக்ஸோட ஈக்குவேஷனை நம்ம இங்கே டூ அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம் எயிட் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் ஸோ ப்ரீவியஸாக ஒய்யோட வேல்யூ என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவும் இசடோட வேல்யூ இப்போ லாஸ்ட்டை கண்டுபிடிச்ச வேல்யூ எயிட் த்ரீ 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 இந்த வேல்யூ தான் வந்து நமக்கு இருந்தது இதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் நம்ம அப்போது ஒன் பை எயிட் எயிட் மைனஸ் ஒய்யோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ 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 இந்த வேல்யூ இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஒன் பை எயிட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் அப்படின்னு வரும் இதை எயிட்டால் டிவைட் பண்ணும்போது செகண்ட் வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ 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 அப்படின்றது நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஒய் செகண்ட் அப்ராக்சிமேஷனோட ஈக்குவஷன் எடுத்து எழுதிக்கலாம் ஒன் பை ஃபோர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் இசட் இப்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ த்ரீ த்ரீயும் இசட்டுக்கு பதிலாக நம்ம ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ த்ரீ த்ரீயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன் பை ஃபோர் ஃபோர் மைனஸ் டூ இன்டூ ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ 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 மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ 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 ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஒன் பை ஃபோர் ஃபோர் மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் 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 சிக்ஸ்ன்னு வரும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ 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 இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வரும் இதை ஃபோரால் டிவைட் பண்ணும்போது y செகண்ட் approximation வேல்யூ வந்து 0.375 பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இசட் வேல்யூ செகண்ட் அப்ராக்சிமேஷன் ஒன் பை த்ரீ ஃபைவ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா x பதிலாக ஜீரோ 0.8333 எயிட் த்ரீ த்ரீ த்ரீயும் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் வேல்யூவும் நம்ம இன்க்ளூட் பண்ணப் போகிறோம் ஸோ இதில் இன்க்ளூட் பண்ணலாம் ஒன் பை த்ரீ ஃபைவ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ 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 மைனஸ் த்ரீ இன்டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம் ஒன் பை த்ரீ ஃபைவ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ 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 இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் வரும் ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஒன் செவன் வரும் இதை த்ரீயால் டிவைட் பண்ணும்போது செகண்ட் அப்ராக்சிமேஷன் இசட் வேல்யூ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ நைன் அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டு அப்ராக்சிமேஷன் நம்ம இப்போ முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம் ரெண்டு ஹைட்ரேஷன் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா அதாவது ரெண்டு அப்ராக்சிமேஷன் நமக்கு முடிஞ்சிருக்கு இப்போ கம்பேர் பண்ணுவோம் எப்போ ஓரளவுக்கு சேமாக வருதோ அப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃபஸ்ட் ஹைட்ரேஷனில் கிடைச்ச வேல்யூ இது செகண்ட் ஹைட்ரேஷனில் கிடைச்ச வேல்யூ ஸோ ஒன்று கூட வந்து நமக்கு பாயிண்டுக்கு அப்புறமா கூட ஒரு டிஜிட் கூட நமக்கு சேமா இல்லை அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் அதாவது தேர்ட் அப்ராக்சிமேஷன் போக போகிறோம் இப்போ நம்ம தேர்ட் அப்ராக்சிமேஷன் வந்திருக்கோம் தேர்ட் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்கிறதால நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ் த்ரீ அப்படின்னு எடுக்கலாம் ஒன் பை எயிட் எயிட் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் இப்போது ஒய்க்கு பதிலாக ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவும் இசட்டுக்கு பதிலாக ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ நைன் லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து இதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம் ஸோ ஒன் பை எயிட் எயிட் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ நைன் இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஒன் ஒன்னுன்னு வரும் இதை எயிட்டால் டிவைட் பண்ணும்போது தேர்ட் அப்ராக்சிமேஷன் எக்ஸ் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒய் த்ரீ தேர்ட் அப்ராக்சிமேஷன் ஒய் வேல்யூ ஒன் பை ஃபோர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் இசட் இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ சிக்ஸ் ஃபோரும் இசெட்டுக்கு பதிலாக ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ நைனும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போது ஒன் பை ஃபோர் ஃபோர் மைனஸ் டூ இன்டூ ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ சிக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ நைன் minus, ஒன் பை ஃபோர் ஃபோர் மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் டூ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஆன்சர் வரும் இது ஃபோரால் டிவைட் பண்ணோம்னா தேர்ட் அப்ராக்ஸிமேஷன் ஒய் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் இசட் தேர்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ ஒன் பை த்ரீ ஃபைவ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ சிக்ஸ் ஃபோரையும் ஒய்க்கு பதிலாக இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவும் இன்க்ளூட் பண்ண போகிறோம் இப்போ இது இன்க்ளூட் பண்ணலாம் ஒன் பை த்ரீ ஃபைவ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ சிக்ஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ இன்டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ 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 ஸோ ஒன் பை த்ரீ ஃபைவ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ சிக்ஸ் ஃபோர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் 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 இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் த்ரீ செவன் என்ற ஆன்சர் வரும் இதை த்ரீயாவில் டிவைட் பண்ணும்போது இசட் வேல்யூத்தோடு அப்ராக்சிமேஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் செவன் நைன் அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும் இப்போது செகண்ட் ஹைட்ரேஷனும் தேர்ட் ஹைட்ரேஷனும் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம் கம்பேர் பண்ணால் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டிஜிட்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்குது இப்போ தான் நம்ம தேர்ட் ஹைட்ரேஷன் வந்திருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு ஹைட்ரேஷன் வந்து நம்ம போகலாம் ஆல்ரெடி மூணு அப்ராக்சிமேஷன் நான் போட்டுட்டதால் இந்த அப்ராக்சிமேஷன் அப்படியே நான் எழுதியே போட்டுடுறேன் ஸோ இது வந்து ஃபோர்த் அப்ராக்சிமேஷன்ன்றதால இங்கே ஃபோர் கொடுத்துருக்கேன் இப்போ இதனுடைய வேல்யூஸை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம் எக்ஸ்போரோட வேல்யூ இது தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒய் ஃபோருடைய வேல்யூ இந்த வேல்யூ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி இசட் ஃபோருடைய வேல்யூ இந்த வேல்யூ ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தேர்ட் அப்ராக்சிமேஷன் கூட கம்பேர் பண்ணலாம் இப்போ நம்ம தேர்ட் அப்ராக்சிமேஷனையும் ஃபோர்த் அப்ராக்சிமேஷனையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து நமக்கு இங்கே டூ டிஜிட்ஸ் இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் மட்டும் தான் சேமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் போகலாம் அதாவது ஃபிஃப்த்து ஹைட்ரேஷன் போகலாம் ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த்து அப்ராக்ஸிமேஷன் அதனால் இங்கே ஃபைவ் கொடுத்துருக்குறோம் ஸோ எந்த வேல்யூஸெல்லாம் வந்து இந்த வே ஈக்குவேஷனில் போட்டு நம்ம இங்கே வந்து கண்டுபிடிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் ஹைட் ஹைட்ரேஷனுடைய ஒய் வேல்யூ இது தான் ஃபிஃப்த்து ஹைட்ரேஷனுடைய இசட் வேல்யூ இது தான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தான் இங்கே வந்து உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் நான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோர்த் ஹைட்ரேஷனையும் ஃபிஃப்த்து அப்ராக்சிமேஷனையும் நம்ம என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணலாம் இப்போ ஃபோர்த்தையும் ஃபிஃப்த்தையும் அப்ராக்சிமேஷன் கம்பேர் பண்ணும்போது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா நாலு டிஜிட் சேமாக இருக்குது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் சேமாக இருக்குது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் சேமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சிக்ஸ்த் அப்ராக்சிமேஷன் போகலாம் ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்த் அப்ராக்சிமேஷன் சிக்ஸ்த் அப்ராக்சிமேஷனுடைய எக்ஸ் வேல்யூ இது தான் நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த் அப்ராக்சிமேஷனுடைய ஒய் வேல்யூ இது தான் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஹைட்ரேஷனுடைய இசட் வேல்யூ இது தான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபிஃப்த்து அப்ராக்சிமேஷனையும் சிக்ஸ்த்து அப்ராக்சிமேஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கம்பேர் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம் ஃபிஃப்த்தையும் சிக்ஸ்த்தையும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்து ஃபோர் டிஜிட் சேமாக இருக்குது செகண்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் சேமாக இருக்குது தேர்டில் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் சேமாக இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிக்ஸ்த் அப்ராக்சிமேஷனோடையும் நான் நிறுத்திடுறேன் உங்களுக்கு அக்யூரேட்டாக பாயிண்ட்டுக்கு அப்புறமா த்ரீ டிஜிட்ஸ் இல்லை ஃபோர் டிஜிட்ஸ் சேமா வரணும்னா இன்னும் ரெண்டு மூணு அப்ராக்சிமேஷன் நீங்க போக வேண்டியது இருக்கும் ஸோ இதில் எதெல்லாம் வந்து காமன் வேல்யூவாக இருக்கோ அதை நான் என்ன பண்ணிடுறேன்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூன்னு எடுத்து நான் எழுதிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ